வெல்கம் டு சவுத் நார்த் போஜன் இன்னைக்கு நாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகளில் எந்த பறவை வீட்டுக்கு வந்தால் நல்லது எந்த பறவை நம்ம வீட்டுக்கு வந்தால் கெடுதல் இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் போகலாம் பொதுவாக பார்த்தோம்னாலே காலையில் நாம் ஏந்திரிச்சாக்க நம்ம வீட்டை சுற்றி நிறைய பறவைகளோட சத்தம் கேட்கும் அதில் வந்து ஒரு சில பறவையோட சத்தம் வந்து கேட்க இனிமையாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சில பறவைகளோட சத்தம் வந்து கேட்கவே கடுப்பாக இருக்கும் அதை போய் வரட்டணும் போல தோணும் அதனால தான் சொல்கிறது சில பறவைகள் நம்ம வீடு தேடி வந்தால் ரொம்ப நல்லது சில பறவைகள் நம்ம வீடு தேடி வந்தாக்கா அது கெடுதல் அதில் வந்து முக்கியமாக காகம் இந்த காகம் வந்து ஒரு காக்காவா வந்து நம்ம வீட்டில் கத்துனதுன்னு வச்சுங்க ரொம்ப நல்லது ஏதோ ஒரு சுப செய்தி வரப்போகுது அதற்குண்டான அறிகுறி தான் ஒரு காக்கா நம்ம வீட்டில் வந்து கத்துறது அதே வந்து அஞ்சாறு காக்கா கூட்டமா கத்துனதுன்னா அந்த வீட்டில் ஏதோ கெடுதல் நடக்க போகுது அதற்குண்டான அறிகுறி தான் கூட்டமா அந்த இடத்துல காக்கா கத்துறது இப்போ மாடியில வந்து கூட்டமா காக்கா கத்துனதுன்னு வச்சுங்க அந்த காக்காவை நம்ம விரட்டி விட்டுறணும் கூட்டமாக காக்கா கத்துனதுனாலே அந்த வீட்டில் ஏதோ கெடுதல் நடக்க போகுது அதற்காக தான் சொல்றது கூட்டமா காக்கா கத்துற இடத்துல நாம எப்பவுமே நிற்கக்கூடாது நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் ரெண்டாவதாக பார்த்தோம்னாக்க ஆந்தை ஆந்தை வந்து லக்ஷ்மியோட வாகனம் ஆனால் அதே ஆந்தை வந்து நம்ம வீட்டு மாடியில உட்கார்ந்ததுன்னா அதை நாம விரட்டி விட்டுறணும் ஆந்தை வந்து நம்ம மாடியில உட்கார்ந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அதற்கு உண்டான அறிகுறி தான் ஆந்தை நம்ம வீட்ல வந்து உட்கார்றது அதே மாதிரி அந்த ஆந்த கத்துற சத்தத்தை நாம் கேட்கக்கூடாது அது மாதிரி கேட்டாலும் அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது அதற்கு உண்டான அறிகுறி தான் ஆந்தை வந்து உட்காருவதும் அதோட சத்தத்தை கேட்பதும் ஆனால் வெள்ளைக்கலர் ஆந்தையை வந்து நம்ம பார்த்தாலோ அதோட சத்தத்தை கேட்டாலோ நம்ம வீட்டுக்கு திடீரென ஏதோ ஒரு யோகம் வரப்போகுது தன லக்ஷ்மி வருவா பணம் வந்து நம்மளை தேடி வரும் வெள்ளைக்கலர் ஆந்தைய பார்த்தாலோ அதோடய சத்தத்தை கேட்டாலோ கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் தன லக்ஷ்மி வருவா மூணாவதாக பார்த்தோம்னாக்கா மயில் மயில் வந்து பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் அந்த பறவையை அதோட சத்தமும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு சுப காரியத்துக்கு வெளியில் போகும்போது அந்த மயிலை பார்த்தாலோ அந்த மயில் சத்தத்தை கேட்டாலோ ரொம்ப நல்லது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க மயிலை பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயம் அடையும் நாலாவதாக பார்த்தோம்னா சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது சிட்டுக்குருவி வந்ததுன்னா அதற்கு வேண்டிய உணவுகளை நாம் கண்டிப்பாக சிட்டுக்குருவிக்கு கொடுக்கணும் சிட்டுக்குருவி எவ்வளோ வந்து நம்ம வீட்டுக்கு வருதோ அவ்வளோ அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் சிட்டுக்குருவி வந்து ஒரு கூட்டமாக வந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ கல்யாணமோ ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அதனால தான் சொல்றது சிட்டுக்குருவி வந்து கூட்டமாக வந்ததுன்னா அதற்கு வேண்டிய உணவுகளை கட்டாயமாக நாம கொடுக்கணும் அதற்கு வேண்டிய உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்தோம்னாக்க அந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு ஒரு அந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த சிட்டுக்குருவி சத்தம் அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தாலே நம்ம வீட்டில் உள்ள துர்தேவதைகள்லாம் போயிடுவாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால தான் சிட்டுக்குருவிக்கு நம்ம எப்போவுமே ஆகாரம் தண்ணி கொடுக்கணும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்